நான் ஒன்று சொல்கிறேன், தனி மனித மரியாதையை பற்றி நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் தான், அது உடஞ்சிருது. அதுக்கு பிறகு வந்து ரியலைஸ் பண்ணிட்டு அவங்ககிட்ட பேசலாமான்னு போகும்போது பேச முடியல, அவரும் வந்து இவர்கிட்ட பேச முடியல. அப்போ நான் வந்து கேட்டேன், பிரச்சனை வந்து பெருசாக பிரச்சனைலாம் கிடையாது, ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரேக் ஆகும்போது அந்த தனி மனித மரியாதை வந்து இல்லாமல் வந்துருக்கு. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. அதாவது எப்படின்னா, ஊண்டிங்கை வந்து பேசுகிறது, நீ என்னடா, நீ போடா வாடா, நீலாம் ஒரு ஆளா, அப்படியே தூக்கி எறிஞ்சு பொருட்படுத்தாமல் பேசுகிறது. ஸோ அதனால தான் என்ன செய்யுதுன்னா, எனக்கு எல்லாமே ஓகே தான், ஆனால் அவன் என்னை பேசிய விதங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, திருப்பி என்னால் வந்து யோசிக்கவே முடியல, அப்படி அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு சேரவே முடியல. அப்போ தான் ஒரு விஷயம் தோணுச்சு, நம்ம எப்பயுமே எந்த ஒரு பர்சனையுமே யாராக இருந்தாலும் சரி, நம்மளோட வயசில் பெரியவங்க, வயசில் சிறியவங்க, உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க, உங்கள் தகுதிக்கு குறைந்தவர்கள், உங்கள் தகுதிக்கு மேலே இருந்தவங்க, யாராக இருந்தாலும் சரி, இப்போ ரோட்டில் போகிறோம், ஒரு ஆட்டோ எடுக்கிறோம், ஒரு குப்பை வண்டியை பார்க்குறாங்க, யாராக இருந்தாலும் சரி, எல்லா டைமே ஒரு தனி மனித மரியாதையை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சில கேட்கக்கூடாது, வாங்க போங்க அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு உறவு முறையோடையும் வாங்க போங்க சொல்லும்போது என்ன ஆகுனா, அவங்களுக்கு உங்கள் மேலே மரியாதை கூடும். அப்போது சப்போஸ் ஒரு சின்ன மன கஷ்டத்தில் ரெண்டு பேரும் பிரிஞ்சால் கூட அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே இருக்கிற மரியாதை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கோபம் தான் உங்களை பிரிச்சிருக்கணும் இல்லையே, அந்த மரியாதை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாளைக்கு திரும்ப சேரணும், திரும்ப பேசணும் அப்படிங்கும்போது அந்த மரியாதை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்ப கூட்டிகிட்டு வரும். ஸோ இதை வந்து நம்ம எல்லாருமே தொடர்ந்து செஞ்சால் ரிலேஷன்ஷிப்புக்கு நல்லது. எந்த ரிலேஷன்ஷிப்புமே நம்ம இன்றைக்கி ஒருத்தர் பழகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாகிற வரைக்கும் அவரோடய பழகவும் சொல்ல முடியாது. எனி டைம் அது பிரேக் ஆகலாம், எனி டைம் வந்து கட் ஆகலாம், எந்த இடத்துலயே அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே திரும்ப 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 வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கு நம்ம தனி மனிதனுக்கான மரியாதையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மரியாதை மட்டும்தான் நம்ம எல்லாத்தையுமே சேர்க்குது. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இழந்த ரிலேஷன்ஷிப்பை, இழந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம மீட்டுக்கலாம். தேங்க்யூ.